பார்க்க போறது உந்தம் மற்றும் இயக்க ஆற்றல் இடையே உள்ள தொடர்பு சரிங்களா. எம் நிறை கொண்ட ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா வி வெக்டர் அப்படின்ற திசை வேகத்துல இயங்கிட்டு இருக்குது, அதாவது இயக்கத்துல இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்ப அதோட நேர்கோட்டு உந்தம் என்ன அப்படின்னா பி வெக்டர் ஈக்குவல் டு எம் பி வெக்டர். அதே மாதிரி அதோட இயக்க ஆற்றல் என்ன அப்படின்னா கைனெடிக் எனர்ஜி கே ஈக்குவல் என்ன அப்படின்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர். எம் நிறை கொண்ட ஒரு பொருளானது வி வெக்டர் திசை வேகத்துல இயங்கிட்டு இருக்கு சரிங்களா. அப்ப அதோட நேர்கோட்டு உந்தம் என்ன அப்படின்னா பி ஈக்குவல் டு எம்பி. அதே மாதிரி அதோட இயக்காட்டுல வந்து கே ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர் சரிங்களா. இப்ப என்ன பண்ண, நம்ம கைனெடிக் எனர்ஜி என்ன பண்ண கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறேன், கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். எப்படி அப்படின்னா ஆஃப் எம் வி வெக்டர் ஆஃப் எம் வி வெக்டர் இன்டு வி வெக்டர் இப்படி கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். அதாவது ஆஃப் எம் வி வெக்டர் இன்டு வி வெக்டர் அப்படின்னு என்ன பண்ண கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன் சரிங்களா. இத ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கலாமே. என்ன பண்றப்ப இப்ப இந்த ஈக்குவேஷன் ஒன்னு என்ன பண்றேன் அப்படின்னா பகுதியின் தொகுதி என்ன பண்ணு என்ன பண்றேன் எம் ஆல பெருக்கிக்கிறேன். பகுதியின் தொகுதி என்ன பண்ண எம் ஆல பெருக்கிக்கிறேன். அப்ப என்ன வரும் அப்படின்னா எம் ஸ்கொயர் வி வெக்டர் இன்டு வி வெக்டர் பை எம் சரிங்களா. இப்ப இதையும் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி எழுதுறது கொஞ்சம் மாத்தி எழுது. எப்படி மாத்தி எழுதுறேன் அப்படின்னா ஆஃப் M V vector dot M V vector by M சரிங்களா. நமக்கு தெரியும் நேர்கோட்டு உந்தத்துக்கு நேர்கோட்டு உந்தம் என்ன P equal to M V P vector equal to M V vector. அப்ப இது நம்ம எப்படி எழுதலாம் 1 by 2 இந்த M எடுத்துக்கலாமே 1 by 2 M into P vector into P vector சரிங்களா. அப்ப தேர்ஃபோர் கைனெடிக் எனர்ஜி ஈக்குவல் 1/2m அது 1/2m இன்டு பி ஸ்கொயர். அப்ப இது எப்படி எழுதலாம் கைனெடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2m. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இங்காவது நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உந்தத்தின் நேர்கோட்டு உந்தத்தின் எண் மதிப்பு. அப்ப மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு பி அதாவது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படிங்கிறது நேர்கோட்டு உந்தத்தோட எண் மதிப்பு. அப்ப மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் என்ன பண்ணுறது பி ஸ்கொயர் இருக்கு ஏன்னா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம பி கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன ஆகும் ரூட் அப்ப கிளாஸ் நோட் பண்ணிக்கலாம் 2m ke இது ஈக்குவேஷன் 3 சரிங்களா. அப்ப நேர்கோட்டு உந்தத்தின் மதிப்பு எதை சார்ந்தது அப்படின்னா ஒரு பொருளோட இயக்க ஆற்றலும் அந்த பொருளோட நிறைய நம்மளுக்கு இருந்து அப்படின்னா அந்த பொருளானது நேர்கோட்டு உந்தத்தின் எண் மதிப்பை பெற்றிருக்கும். அப்ப ஒரு பொருளானது இயக்க ஆற்றலையும் நிறையும் பெற்றிருந்துச்சு அப்படின்னா இருந்தது அப்படின்னா அந்த பொருளோட என்ன அந்த பொருளினோட நேர்கோட்டு உந்தத்தின் எண் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இங்க பார்த்தோம் அப்படின்னா அப்ப எண்மதிப்பு மட்டும் அப்ப ஏன் எண்மதிப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க வந்து திசை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் பார்த்தோம் அப்படின்னா இயக்க ஆற்றலும் நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலர் மதிப்பு. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த உந்தத்தை எண்மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்க முடியும், திசையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா. இப்ப நம்ம பார்க்க போறது நிலை ஆற்றல் சரிங்களா. நிலை ஆற்றல் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு பொருள் நிலைத்தன்மையினால் பெற்றுள்ள ஆற்றல் தானே சொல்றோம் நம்ம நிலையாற்றல் சரிங்களா. அப்ப நிலையாற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுற்றுப்புறத்தை பொறுத்து அதோட நிலை மற்றும் அமைப்பை சார்ந்ததாக தான் இருக்கும். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா பொருள் மீது ஒரு பொருள் எடுத்துட்டோம் அப்படின்னா பல்வேறு விசையானது அதில் செயல்படும் சரிங்களா. அப்ப அந்த விசையானது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அமைப்பு மற்றும் அது நிலையை சார்ந்துதான் இருக்கும் சரிங்களா. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிங்கிற புள்ளி எடுத்துக்கிறோம் சரிங்களா. பிங்கிற புள்ளியில நிலையாற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓ ஓங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலை. இங்க இது ஓன்னு எடுத்துக்கிறோம் இது என்னன்னா ஆரம்ப நிலை. அப்ப ஆரம்ப நிலையில கூட ஒரு பொருள் என்ன பண்றோம் நம்ம மாறாத திசை வேகத்துல என்ன பண்றோம் நம்ம பிங்கிற இறுதி புள்ளிக்கு என்ன பண்றோம் நம்ம எடுத்துட்டு போறோம். அதாவது ஓங்கிற ஆரம்ப நிலை புள்ளியில இருந்து என்ன பண்றோம் அந்த பொருளை பிங்கிற இறுதி நிலை புள்ளிக்கு மாறாத திசை வேகத்துல நம்ம எடுத்துட்டு போறோம். எப்படி எடுத்துட்டு போறோம் அப்ப புறவிசை என்ன பண்ணணும் நம்ம அந்த பொருளை நம்ம நகர்த்துறோம் சரிங்களா. அப்ப அந்த புறவிசையால் செய்யப்பட்ட வேலையின் அளவுதான் என்ன சொல்றோம் நம்ம நிலையாற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. இப்ப
என்ன பண்ண நம்ம அப்ப பிங்கற புள்ளி எடுத்துக்கறோம் அப்ப அந்த பிங்கற புள்ளியில நிலையாட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படினா அந்த பொருளை ஓ அப்படிங்கற ஆரம்ப நிலையில இருந்து பி அப்படிங்கற இறுதி நிலைக்கு மாறா திசையில நகர்த்த புறவிசையால் செய்யப்பட்ட அதாவது புறவிசையால் செய்யப்பட்ட வேலையின் அளவு என்ன சொல்றோம் நிலையாட்டல் அப்படி நம்ம அந்த சொல்றோம் சரிங்களா அதே எங்க ஆரம்ப புள்ளி ஓல பார்த்தோம்னா பொருளின் நிலையாட்டல் என்னவா இருக்கும் அப்படினா சுழியா இருக்கும் அதாவது ஜீரோ அப்ப கணிதவியல் படி நிலையாட்டல் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா U equal integral F A அப்படிங்கிறது புற விசை F A D R F A D R F A என்பது புற விசை D R அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி சரிங்களா இங்க பார்த்தோம் அப்படின்னா O and B என்பது ஆரம்ப நிலை இறுதி நிலை சரிங்களா அப்ப அந்த தொகையீட்டுக்கு நம்ம என்ன லிமிட் அதாவது எல்லை எதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆரம்ப புள்ளி O அதே மாதிரி இறுதி புள்ளி P தான் சொல்லணும் நம்ம அழுத்தல் ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் புவியீர்ப்பு விசையால் ஒரு பொருள் பெற்றுள்ள ஆற்றல் என்ன அப்படின்னா ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் சரிங்களா இரண்டாவது என்ன அப்படின்னா சுருள்வில் விசை சுருள்வில் விசை போன்ற ஒத்த விசைகளால் பெற்றுள்ள ஆற்றல் என்ன அப்படின்னா மீட்சி அழுத்த ஆற்றல் மீட்சி அழுத்த ஆற்றல் தேர்ட் என்ன அப்படின்னா நிலை மின்னல் விசையால் பெற்றுள்ள ஆற்றல் என்ன அப்படின்னா மின்னழுத்த ஆற்றல் நிலைமின்னல் விசையால் பெற்றுள்ள ஆற்றல் என்ன அப்படின்னா மின்னழுத்த ஆற்றல் சரிங்களா அப்ப அப்படின்னா நிலையாற்றல் வந்து பல்வேறு வகைப்படும் சரிங்களா அப்ப ஒவ்வொரு ஆற்றலும் ஒரு விசையோட தொடர்புடையதா இருக்கும் ஃபர்ஸ்ட் புவிப்பு விசையில் ஒரு பொருள் பெற்றுள்ள ஆற்றல் என்ன அப்படின்னா ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் சரிங்களா அதே மாதிரி சுல்வில் விசை போன்ற மற்ற விசைகள் பார்த்தோம்னா ஒத்த விசை அப்ப இந்த ஒத்த விசையால் பெறக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னா மீட்சி அழுத்த ஆற்றல் சரிங்களா நிலைமின்னல் விசையால் பெறப்பட்டுள்ள ஆற்றல் என்ன ஆற்றல் அப்படின்னா மின் அழுத்த ஆற்றல் சரிங்களா அப்போ நிலையாற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருள் நிலைத்தன்மையில பெற்றுள்ள ஆற்றல் தான் சொன்ன நிலையாற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்ப ஒரு பொருள் விசை விசை பார்த்தோம் அப்படின்னா அது பொருளின் நிலை மற்றும் அமைப்பை சார்ந்ததா இருக்கும் சரிங்களா இப்ப என்ன பண்ண நம்ம ஓங்கிற பின்னது ஓங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற புள்ளிக்கு என்ன பண்றோம் அந்த பொருள்னு பார்த்தோம் என்ன பண்றோம் நம்ம மாறா திசை வேகத்தை நாம நகர்த்துறோம் எப்படி நகர்த்தோம் அப்படின்னா புற விசையால் நகர்த்தும் போது அங்க செய்யப்பட்ட வேலையின் அளவாக தான் நம்ம நிலையாற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப என்ன பண்றோம் ஓங்கிற புள்ளியில நிலையாற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆரம்ப நிலையிலிருந்து இறுதிநிலைக்கு மாறா திசை வேகத்துல நகர்த்துறதுக்கு புற விசையால் செய்யப்பட்ட வேலையின் அளவு தான் என்ன சொல்றோம் நம்ம நிலையாற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்ப ஆரம்ப நிலையில பார்த்தோம் அப்படின்னா நிலையாற்றல் என்னவா இருக்கும் அப்படின்னா சுழியா இருக்கும் அதாவது ஜீரோவா இருக்கும் அப்ப கணித வெளிப்படி இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா U equal to integral F A வெக்டர் டிஏ வெக்டர் எஃப்ஏங்கிறது புற விசை டிஆர்ங்கிறது என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி சரிங்களா அப்ப என்னது நிலையாற்றல் வந்து பல வகைப்படும் அது என்ன அப்படின்னா புவிப்பு விசை கிடைக்கூடிய ஆற்றல் வந்து ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் அதே மாதிரி சுல்வில் விசை கிடைக்கூடிய ஆற்றல் என்ன வந்து மீட்சி அழுத்த ஆற்றல் நிலைமின் விசையால் கிடைக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னா மின் அழுத்த ஆற்றல் இப்ப நம்ம பார்க்க போறது புவி பரப்பிற்கு அருகில் நிலையாற்றல் சரிங்களா இப்ப தரையில இருந்து ஹச்சு உயரத்துல ஈர்ப்பழுத்த ஆற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தரையில இருந்து ஹச்சு உயரத்துல ஒரு பொருளை வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறா திசை வேகத்தில் நகர்த்த செய்யப்பட்ட வேலையின் அளவுக்கு சமமாகும் சரிங்களா என்ன பண்றோம் தரையிலிருந்து என்னன்னா ஹச்சு உயரத்துல ஈர்ப்பழுத்த ஆற்றல் நம்ம கண்டுபிடிக்கும் சரிங்களா அப்ப அந்த ஈர்ப்பழுத்த இது ஆரம்ப நிலை இது இறுதி நிலை சரிங்களா அப்ப இங்க ஒரு பிங்கிற புள்ளியில ஒரு பொருளானது இருக்கு அப்ப என்ன பண்றது நம்ம தரையில இருந்து என்ன பண்ண நம்ம அச்சு உயரத்துக்கு என்ன பண்ண நம்ம புயற்பு விசைக்கு எதிராக என்ன பண்ண நம்ம நகர்த்திட்டு போறோம் சரிங்களா அப்ப எம் நிறைய ஒரு பொருள் என்ன பண்ண நம்ம தரையில இருந்து அச்சு உயரத்துக்கு என்ன பண்ற நம்ம
புயிர்ப்பு விசையை நம்ம நடத்திட்டு போறோம் சரிங்களா. அப்ப அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய புயிர்ப்பு விசை, அந்த பொருளில் செயல்படக்கூடிய புயிர்ப்பு விசை எப்படி இருக்கும்னா செங்குத்தாக கீழ் நோக்கி இருக்கும். சரி, எஃப் ஜி. அப்ப அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய புயிர்ப்பு விசை எப்படி இருக்கும், புயிர்ப்பு விசை எஃப் ஜி ஈக்குவல் டு மைனஸ் எம் ஜி ஜே கே. சரிங்களா, அப்ப அந்த பொருளில் செயல்படக்கூடிய புயிர்ப்பு விசை எஃப் ஜி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஜி ஜே கே. இந்த மைனஸ் வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த புயிர்ப்பு விசை வந்து செங்குத்தாக கீழ் நோக்கி செயல்படுது. சரிங்களா, அது பார்த்தோம்னா இந்த புயிர்ப்பு விசைங்கிறது ஒய் எக்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ஒய் எக்ஸ் இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த ஜே கே அப்படிங்கிறது அழகு வெக்டர், ஓரளவு வெக்டர், அதில் நம்ம ஜே கே யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அப்ப இங்க பார்த்தோம்னா இந்த பொருளாது என்னது சொல்லி முடுக்கத்துடன் இருக்கணும், அதாவது மாறா திசைவேகம் என்ன சொல்ல முடுக்கம் வந்து சொல்லியா இருக்கணும். சரிங்களா, அப்ப இந்த மாறா திசைவேகத்தை அந்த பொருள் என்ன பண்ண நம்ம தரையிலிருந்து ஹச்சு உயரத்துக்கு நம்ம நகர்த்தணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புயிர்ப்பு விசைக்கு சமமான எண்மதிப்பும், இந்த புயிர்ப்பு விசைக்கு சமமான எண்மதிப்பு மற்றும் எதிர் திசையில ஒரு புற விசையை நம்ம என்ன பண்ண நம்ம கொடுக்கணும், எதிர் திசையில என்ன பண்ண நம்ம புற விசையை நம்ம கொடுக்கணும், அது எஃப்ஏ. சரிங்களா, அப்ப என்ன பண்ணாம மாறா திசைவேகத்தை அந்த பொருளை நம்ம நகர்த்தணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த புயிர்ப்பு விசைக்கு சமமான எண்மதிப்பு மற்றும் எதிர் திசையில பண்ண நம்ம ஒரு புற விசையை நம்ம கொடுக்கணும், அதுதான் எஃப்ஏ வெக்டர் ஈக்குவல் டு சமமான எண்மதிப்புன்னு சொல்லியாச்சு. எம்ஜி எதிர் திசையில சொல்லியாச்சு, அப்ப மைனஸ்ல என்ன வரும், பிளஸ் ஜே கே. அப்ப இந்த புற விசை வந்து பார்த்தோம்னா செங்குத்தாக கீழ் நோக்கி செயல்படுறதுனால என்ன பண்ண நம்ம இந்த பிளஸ் இந்த ஜே கே நம்ம இந்த யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா, அப்ப என்ன பண்ண நம்ம பொருளானது தரையில இருந்து என்னது ஹச்சு உயரத்துல இருந்து மாற திசை வேகத்துல நகர்த்துறதுனால அங்க இயக்க ஆற்றல இருந்து பார்த்தா என்ன ஆகும்னா மாறவே மாறாது. என்ன மாற திசை சொல்லியாச்சு, அப்ப இயக்க ஆற்றல் என்ன ஆகாது, மாறவே மாறாது. சரிங்களா, அப்ப தரையில இருந்து ஹச்சு உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளோட ஈர்ப்பழுத்த ஆற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செய்யப்பட்ட வேலையின் அளவுக்கு சமமாகும். அப்ப நிலையாற்றல் அப்படிங்கிறது அது ஈர்ப்பழுத்த ஆற்றல் U ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் ஏ வெக்டர் டாட் டிஆர், அதாவது டாட் ப்ராடக்ட், அது டாட் எஃப் ஏ வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். இங்க என்ன பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது எல்லைகள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஜீரோ டு ஹச் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஜீரோ டு ஹச். அப்ப ஜீரோ டு ஹச் அதோட எல்லை மாடுலஸ் ஆஃப் FA vector modulus of dr vector cos theta dot product நாம யூஸ் பண்ண நம்ம cos theta. சரிங்களா, இங்க பார்த்தோம் அப்படின்னா உங்க பொருளோட இடப்பெயர்ச்சியும் புற விசையும் பார்த்தோம்னா ஒரே திசையில் இருக்கு, அதாவது பொருளோட இடப்பெயர்ச்சியும் நம்ம செயல்படுத்தக்கூடிய புயிர்ப்பு வெளிப்புற விசையும் பார்த்தோம்னா புற விசையும் பார்த்தோம்னா ஒரே திசையில இருக்கிறதுனால அது கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். அப்ப காஸ் ஜீரோ டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்னு. சரிங்களா, அப்ப அடுத்தது மாடுலஸ் ஆஃப் எஃப்ஏ வெக்டர் ஈக்குவல் டு எம்ஜி, அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு டிஆர். சரிங்களா, இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இன்டெக்ரல் ஜீரோ டு ஹச் மாடுலஸ் ஆஃப் எஃப்ஏ என்ன எடுத்துக்கணும் எம்ஜி, எம்ஜி மாடுலஸ் ஆஃப் டிஆர்ங்கிறது டிஆர், காஸ் ஜீரோ டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்னு. சரிங்களா, இந்த எம்ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாறாத விசை, அப்ப என்ன பண்ண நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நம்ம, அதாவது கான்ஸ்டன்ட். அப்ப எம்ஜி இன்டெக்ரல் ஜீரோ டு ஹச் டிஆர் இன்டெகிரல் டிஎக்ஸ் மெத்தட் இது. அப்ப இன்டெகிரல் டிஎக்ஸ் இன்டெகிரல் பண்ண வரும் எக்ஸ், அப்ப அதே மாதிரி இன்டெகிரல் டிஆர் இது ஆர். அப்ப எம் ஜி டிஆர் இன்டெகிரல் பண்ணா ஆர் ஜீரோ டு ஹச் லிமிட் நமக்கு அப்ளை பண்ணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப தான் ஃபோர் நிலையாற்றல் யூ ஈக்குவல் டு எம் ஜி ஹச். சரிங்களா, அப்ப ஒரு பொருளில் செயல்படுத்தக்கூடிய குறைவு சேர்ந்த நிலையாற்றலாக சேமிக்கப்படுது. சரிங்களா, என்ன பண்ண ஒரு பொருளாக பண்ண தலையில இருந்து ஹச்சு வைத்து நம்ம என்ன பண்ணுவோம் மாறி விசை எடுத்து நேரத்துக்கு என்ன பண்ணணும் புற விசையில ஒரு வேலை செய்யறோம். அப்ப அந்த வேலை தான் என்ன பண்ணுது நிலையாற்றல என்ன பண்ணுறோம்னா சேமிக்கப்படுது. சரிங்களா, அப்ப அந்த நிலையாற்றல் பார்த்தோம்னா அந்த பொருள் வந்து இயங்கும் போது அந்த நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுது. சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.